தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. 1 ராஜாக்கள் 8:23 சாலமோன் அரசர் ஒரு சிறந்த அரசர் இல்லையா, கடவுள் இடத்துல தியானத்தை கேட்டவர் இல்லையா, கடவுளுக்கென்று தேவ ஆலயத்தை கட்டினவர். இதுல அவர் வந்து பெருமைப்படல, ஐயோ ஆண்டவரே உமக்காய் நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டேன், யார செயல்படுத்த முடியாத ஒன்று, எங்க அப்பாவோட இதை செய்யல, நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற பெருமை அவர்கிட்ட இல்லைங்க. அவருடைய ஆட்சியின் காலத்துல ரொம்ப தம்மை எவ்வளவு கடவுளுக்கு முன்னாடி தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தினார். என்ன தெரியுமா செய்தாரு, ஒரு கடவுளுக்காக ஒரு அழகான ஒரு புல்பீட்டை ரெடி பண்றாரு. அதுல ரெடி பண்ணிட்டு அங்க போயிட்டு முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்துகிறார், கண்களை வானத்துக்கு நேராய் உயர்த்திட்டு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல வானத்துக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பாக உமக்கு இணையா இருக்கிற ஒருத்தரும் இல்ல, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு வலிமை உடையவர், உங்களுடைய ஆற்றல் பெரியது என்று சொல்லி கடவுளை அப்படியே புகழ்ந்து அத தன்னுடைய சொந்த அனுபவத்திலே கடவுள் யார் என்பதை உணர்ந்தவராக சாலமோன் இருக்கிறார். எவ்வளவு தாழ்த்துறார் பாருங்க, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, உலகமே அவரை வியந்து அவருடைய செயலை கண்டு பாராட்டுகிறது, மிகப்பெரிய தேவாலயத்தையும் அரண்மனை கட்டினவர். ஆனா இவர் கடவுளுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர் கடவுளை நோக்கி பார்க்கிற ஒரு சாலமோன் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜபிக்கிறாரு, இவருடைய மன்றாட்டு எது தெரியுமா, ஒண்ணு ஆண்டவரே நான் எப்பெல்லாம் ஜபிக்கிறேனோ இவருடைய ஜபத்தை கேள ஐயா, இது முதலாவது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது உடைய பார்வையில நான் தவறு ஏதாவது செய்திருப்பேன், என்னுடைய தவற தயவாய் மன்னிங்க, என்னுடைய தவறு மட்டுமில்ல என்னுடைய நாட்டினுடைய மக்களுடைய தவறையும் நீங்க மன்னிங்க, அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா எல்லாருடைய பாவத்தையும் மன்னிங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். பாருங்க, தனக்காகவும் மன்னிக்கிறார். ஒரு அரசன், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தாம் பாவம் செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லுகிறாரே. அப்ப இந்த இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்னை மன்னிங்க, என்னுடைய நாட்டு மக்களை மன்னிங்க என்று தம்மை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ கடவுள் தாழ்த்துறார். அதனால்தான் சாலமோன் இன்றைக்கும் உயர்ந்த அளவிலே பேசப்படுகிறார். அவரை போல யாரும் அரசாட்சி புரியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப சாலமோனை போல கடவுளுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தும்போது கர்த்தர் வெளியரங்கமான பதிலை நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். நமக்காக மட்டும் அன்றாடினால் போதாது, பிறருக்காக எல்லோருக்காகவும் நாம் அன்றாட அழைக்கப்படுகிறோம். எல்லாருக்காகவும் இதனாலே ஜெபிப்போமா, எல்லோரும் அந்த பாவ வாழ்விலிருந்து வெளியில வர வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகளாய் இந்த உலகத்திலே திகழ நாம் இப்ப பிறருக்காக மன்றாடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். நல்ல ஆண்டவரே, சாலமோனை போல நாங்களும் உங்களுடைய பாதப்படியே எங்களை இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு பதிலை நீர் தருவீராக. இது நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.